வணக்கண்பர்களே, பிக் பாஸ் சீசன் எயிட்ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த முதல் ப்ரோமோவே செம மாசா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, பாய்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, அந்த பார்டை தாண்டி வரக்கூடாது, சொன்னாதான் வரணும் அப்படிங்கிறப்பல ஒரு ரூல்ஸ்ல வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரோமோவை பார்க்கும் போதே தெரியுது அல்டிமேட்டா இருக்கு. பாய்ஸ் டீம்ல செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து ஹேண்டோவர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா வந்தவங்களும் சரி, வைல்டு கார்டு என்ட்ரியா வந்தவங்களும் சரி, அவங்களும் அவங்களோட பங்களிப்பு வந்து வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க பெண்கள் டீம்ல. அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து சமைக்கிறதா இப்ப பிரச்சனை. சோ அங்க வந்து நம்மள உடல சமையல் கட்டுக்கு, அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமைக்க போறதுல நம்ம வந்து சாப்பிடாம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சுனிதா அவர்கள் வந்து சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார்டு போட்டாங்க. பெண்கள் நிலையில வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சு போயிருக்காங்க, அதுவும் பசியும் பட்டினியோட இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி திருப்பங்களோட இருக்க போகுது. ஏன்னா அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ப்ரோமோவே பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அல்டிமேட்டான ப்ரோமோ அப்படியே எழுத்தோட இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, இப்படிலாம் நடந்திருக்கு, அடுத்தடுத்த திருப்பங்களோட என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க பிக் பாஸ் அவர்கள். இந்த ப்ரோமோ செம மாசா இருக்கு. இந்த சீசனே வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா பிரிச்சு விட்டு அதுல இருந்து இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர மாத்தி விட்டு அப்படி வந்து கேமை பிளே பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டா இருக்கு. இன்னைக்கு வந்து பெண்கள் அணியில சாப்பிடுவாங்களா இல்ல பசியும் பட்டினியுமா இருந்து மறுபடியும் அந்த மயக்க வர ஸ்டேஜ் அந்த மாதிரி எல்லாம் வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.